போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் ஆஜராக டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அளித்துள்ள நிலையில் சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்று இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடோ எபிட்ரெயினை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் டெல்லியில் அண்மையில் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 50 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக், இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தின் நாயகன் மைதீன், அரசியல் பிரமுகர் சலீம் ஆகியோர் இந்த கடத்தலுக்கு மூளையாக இருந்தது அம்பலமானது. மேலும் டெல்லியில் கடந்த 3 ஆண்டுகளாக 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3500 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை கடத்திய அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. இதனையடுத்து விசாரணைக்கு டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து ஜாஃபர் சாதிக்கை கட்சியில் நிரந்தரமாக நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பின்னணியில் உள்ள ஜாஃபர் சாதிக் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டுமென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் இருந்த ஜாஃபர் சாதிக்கின் பின்னணி தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும், போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தார் என விசாரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சுதந்திரமாக விசாரணை நடத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஜாஃபர் சாதிக் தயாரிப்பில் இயக்குனர் அமீர் இறைவன் மிக பெரியவன் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தனது பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 நாட்களாக தனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே அறிந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார். உண்மை எதுவென்று தற்போது வரை தனக்கு தெரியவில்லை எனவும், இருப்பினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதும் என தெரிவித்துள்ளார். எனவே சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக இயக்குனர் அமீர் கூறியுள்ளார். இதனால் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் எஞ்சிய படப்பிடிப்பு பணிகள் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.